வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏஆர்இ சினி கிரியேஷன்ஸ் வழங்கும் கள்ளிப்பால் ஷார்ட் ஃபிலிம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே நமக்கு இன்னைக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்க எல்லாருமே பார்த்து நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். ஸோ வந்து கள்ளிப்பால் ஃபிலிம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் மனசில் போய் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நம்ம டைரக்டர் சார் வந்திருக்காங்க, நம்ம ப்ரொடியூசர் மேம் வந்திருக்காங்க, ஹீரோயின் வைஷாலி மேம் வந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஓகேப்பா, வணக்கம் மேம். நம்ம கள்ளிப்பால் ஷார்ட் ஃபிலிமோட வந்து ப்ரொடியூசர் வந்திருக்காங்க. அவங்க அவங்க நேம் வந்து ரீமா. ரீமா மேம், சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய மக்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. மக்கள் எல்லாருக்கும், வெளியூர் மக்கள் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஹாப்பி நியூ இயர். ஓகே, சூப்பர். எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கள்ளிப்பால் ஃபிலிம் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. லேடி ப்ரொடியூசர் ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு வந்து எந்த எப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு? லேடி ப்ரோ, அது ஐடியாலாம் கிடையாது, அது அப்படியே ஃப்ளோவில் வந்தது தான். பட் ஓகே, நம்மளை மாதிரி நிறைய பேர் லேடி ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலாமே, நம்மள தான் அவங்கள பார்த்து காப்பி பண்ணுன்னு கூட சொல்லலாம். யாரை பார்த்து வந்து நீங்கள் வந்து யாரையா ஒருத்தவங்க வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருப்பீங்களா? யாரை பார்த்து இந்த ஒரு ஆசை உங்களுக்குள்ள வந்துச்சு? இல்லை, எல்லாரையுமே, எல்லாருமே, நாட் பர்டிகுலர் ஒன், எல்லாரையுமே. யாருமே குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, பட் எல்லாருமே பொதுவாகவே ஃபீமேல்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் வந்து முன்னாடி வந்தாங்கன்னா நம்ம தூரத்தில் வந்து பார்த்து ரசிப்போம்ல. ஸோ அந்த ரசிக்கும் போது நம்மளும் அதில் ஒரு பாட்டாக இருக்கிறதுல நம்மளுக்கு ஹாப்பி தானே. ஸோ அப்படி தான். இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இந்த ஸ்கிரிப்டா, ஆக்சுவலி நான் சர்வகனா வந்து என்கிட்ட சொல்லும் போது நான் சொன்னது வந்து ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் வந்து ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட பர்டிகுலராக நம்ம கூட இருக்கவங்க ஒரு 10 பேர்கிட்ட சொல்லலாம், பட் நிறையா பேர்கிட்ட அதை போய் ரீச் ஆகணும்னா ஒரு மீடியா மூலமாக தான் ரீச் ஆக முடியும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நிறையா விஷயங்கள் எங்களால் சொல்ல முடியலனாலும் ஒரு கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி இதில் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சோம். அது அதனால தான் இந்த ஃபிலிமில் வந்து நீங்கள் வந்து தெரியப்படுத்திருக்கோன்ற திருப்தி உங்களுக்கு கிடச்சிருக்கா? ஆ, கண்டிப்பாக. பட் அதெல்லாம் நிறையா எங்களால் சொல்ல முடியல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்ன ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு நிறையா நடக்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகளை, மேஜர் பிரச்சனைகளை நாங்கள் சொல்லியிருக்கோங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்கு. சரி, ஒரு சம் வேர்ட்ஸ் அபவுட் நம்மளுடைய ஹீரோயின் வைஷாலி மேம் பற்றியும் நம்ம டைரக்டர் சார் சர்வகண்ணா பற்றியும். ஓ, வைஷாலி பற்றி சொல்லணும்னா, ஷீஸ் ரியலி அ ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே, அவங்களுக்கு ஏன் ஷீஸ் ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். அது தவிர இவர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது எல்லாத்துக்குமே அதில் எல்லாமே அடங்கி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்புறம் சர்வகண்ணா டைரக்டரை பற்றி சொல்லணும்னா, நெகட்டிவ் செஷன் இருக்கா இல்லை பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் பாசிட்டிவா? பாசிட்டிவ்னா அவரும் இந்த சேம் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் நிறையா க்ரியேட்டிவாக நிறையா யோசிப்பார், நிறைய விஷயங்களை நிறையா இனிஷியேட் எடுப்பார். நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் ஒரு பாண்ட் இருக்கும்ல, ஒரு நல்லாயிருக்கும் அந்த பாண்டு. ஸோ என்ன சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை பண்ணுவாங்க. என்ன இருக்கும்னா, அவர் ரொம்ப லைக் வேலை வாங்கணும்னு நினைப்பாரு, பட் அத கொஞ்சம் அவுட்புட் வந்து ரொம்ப சாஃப்டா சொல்லி வேலை வாங்குவாரா. ஸோ அது வந்து அது அவங்களுக்கு நிறைய டேக் போகும். அது மட்டும்தான், ரொம்ப அப்படியே ரொம்ப ஈஸி கோயிங் அவர். ஸோ அதனால் அது ஒன்று தான் உங்களால் வந்து சரி கொஞ்சம் அப்படி சொல்ல முடியும். ஆமாம், ரொம்ப சாஃப்டாக இருந்தால் வேலைக்கு ஆகாதுல்ல அப்படி. அப்போ நீங்கள் கொஞ்சம் வயலண்டாக இருப்பீங்களா? அப்போ நீங்கள் ஒர்க்குன்னு இறங்கிட்டீங்கன்னா? அப்படி சொல்ல முடியாது, அப்படியும் சொல்லலாம். ஓகே சார், பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கழுவுறமீன் இல்லை நழுவுறமீன் சொல்லுவாங்கல்ல, அப்படி மேம் சயமையாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே சூப்பர். ப்ரொடியூசராக உங்களுக்கு வந்து என்ன சேலஞ்ச் இருக்குது? ப்ரொடியூசராக சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, இதை நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து ஒரு இனிஷியேஷன் எடுத்து நம்ம சோஷியல் ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்கிறோம், அது வந்து மக்களுக்கு போய் நல்ல விதமாக போய் சேரணுங்கிறதுல டைரக்டருக்கு எந்த அளவுக்கு டென்ஷன் இருக்குமோ அதுக்கு டபுளாக எனக்கு இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஆசைப்பட்டது வந்து நடக்கணும்ல, நம்ம ஆசைப்பட்டது வந்து ஸ்க்ரீனில் வரணும், அதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ அந்த டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது அப்படியே ஸ்க்ரீனில் வந்திருக்கா? வந்திருக்குன்னு தான் இப்போ வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஐ பிலீவ். ஸோ ஓகே, நாங்கள் இப்போ ஃபிலிம் பார்த்துட்டு நாங்களும் கமெண்ட் சொல்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். பிகாஸ் நம்ம ஆஸ் அ ஃபீமேல் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே
வெறும் ஃபீமேலுக்கு நடக்கிற பிரச்சனைங்க மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எல்லாருக்கும் நடக்கும்ல, அதையும் அதுவும் அது எல்லாருக்குமே நடக்கும். பிகாஸ் எல்லார் வீட்லேயும் ஃபீமேல்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா இவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் தானே. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம மக்கள். ரீமா மேம், வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் அப்டேட்? என்னோட நெக்ஸ்ட் அப்டேட் எனக்கு சர்வகண்ணா கிட்டேருந்து தான் வரணும். அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. இப்போ நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு இருக்கோம், முடிச்சுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இருந்துகிட்டே இருக்கும்னு தான் யோசிப்பேன். கண்டிப்பாக ஃபார் ஆல் தி பெஸ்ட் உங்கள் டீம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. சும்மா பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும் பட் மக்களுக்கு தெரியாது. ப்ரொடியூசரும் நீங்கள் தான், டப்பிங்கும் நீங்கள் தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டப்பிங் வந்து நிஜமாக சொல்லணும்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு பெரிய சல்யூட் தான் சொல்லணும். ஐயா, டப்பிங் இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி திங். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எமோஷன் தம் நடிக்கிறது கூட நடிச்சுட்டு போயிடலாம், பட் டப்பிங் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஓகே, என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது ஸ்க்ரீனில் எப்படி வரும் ஒரு ரியாக்ஷன் வந்து காமிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? கண்டிப்பாக சிரிப்பு. சிரிப்பு அது ஈஸியாக வருமே எல்லாருக்கும். சிரிக்க ஓகே, இதில் பெருசாக சிரிக்கிற சீன் இல்லை, பட் இருந்தால் அழுறது எல்லா ஆல் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். இல்லை நார்மலாக பேசிட்டு போயிடலாம், நம்ம ஆடிச்சேன் ஹாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் கேர்ள் மாதிரி இருந்து அதை நார்மலாக பேசிட்டு போயிடலாம். பட் எமோஷனாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரணும்னா அவங்க நடிச்சுட்டு போயிடு அவங்க நடிச்சிருப்பாங்க, பட் அந்த எமோஷன் அந்த சேம் எமோஷன் நம்ம வெளில கொண்டு வரணும்ல. இட்ஸ் டூ டஃப். கண்டிப்பாக உண்மையிலே பெரிய விஷயம் மேம். அதாவது டப்பிங் பண்ணுறவங்க வந்து, அதாவது சார் ஆக்ட் பண்ணுறவங்க வந்து, அவங்க ஒரு சீன்லேயே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே அவங்க கொண்டு வந்து ஸோ அப்படியே வெளிப்படுத்திடுவாங்க. பட் டப்பிங்கும் போது முன்னாடி ஒரு கேரக்டர் ரொம்ப 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 ஒரு ஸ்மைலிங்காக பேச வேண்டியிருக்கும், அடுத்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுகிற சீன் வரும்போது உண்மையிலே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா நாங்கள் டீம்ல இருந்து அவங்க பார்த்துருக்கோம், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நம்ம வைஷாலி மேம் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப ஹீரோயின் அவங்க வந்து கேட்டதுக்கு சம் வேர்ட்ஸ் ஒரு ரெண்டு வார்த்தை கேட்டால் ஒரே வார்த்தையில் பயங்கர ஹார்ட் ஒர்க் பர்சன் அவங்க அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நாங்கள் கூட இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு பட்ட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன் தான் நாங்கள் உங்களே சொல்லுவோம். சூப்பர். அப்புறமா இன்னைக்கு வந்து கள்ளிப்பால் இவ்வளோ பெரிய ரீச் ஆகியிருக்கு, அதுக்கு நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு மக்கள்கிட்ட நான் சொன்ன விஷயம் கரெக்டாக போய் நாங்கள் என்ன சொன்ன நினச்சோமோ, லைக் என்னோடய டேரக்டரும் நானும் என்ன மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சோமோ அந்த விஷயம் போய் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். இனி மக்களுடைய திறமை ஏசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. சரி ஓகே. அதாவது இந்த நம்ம ஆடியன்ஸ் வந்து இந்த நியூ இயரில் வந்து நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ்ன்னு இல்லை ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பட் ஸ்டில் இருந்தாலும் நான் அதை திருப்பி ஓகே ரிப்பீட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியும் சொல்கிறேன். எல்லாருக்குமே மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல எல்லோரும் பேசி கேட்போம். நான் சொல்ல நம்மளோட அந்த இனிஷியேஷன் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருந்து நடக்கணும். லைக் இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வெளில போகாது அப்படி இப்படி நிறைய அட்வைஸ் பண்ணுவோம்ல, வெளிலலாம் அப்படி போகக்கூடாது, இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதையும் சொல்லுங்கள், அது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த வீட்டில் இருக்கிற பையன் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஃபீமேல்லாம் அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஃப்ரம் த அந்த சைல்டுஹுட்லேருந்தே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது அவங்களுக்குள்ள அது ஆழமாக பதியும். அப்போ தான் அவங்க வந்து பெண்களுக்கு வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், பெண் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புராண காலத்துலலாம் பெண்கள்லாம் தெய்வம், லைக் நம்மளோட கடவுளை பூமாதேவியவே பெண்களுக்கு தான் ஒப்பிடுவோம். பட் அதுக்காக அடிச்சுக்கிட்டே இருப்போம், உடச்சிக்கிட்டே இருப்போம் அப்படி கிடையாது. எவ்வளோ நாளும் பொறுமையாக இருப்போங்கிறது கிடையாது, அவங்களுக்கும் கோபம் வரும், எல்லாமே வரும். ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து மாம்பழ குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தவள் தான் சின்ன வயசுலேருந்தே வந்தால் தான் அது ஒரு அவங்க வளரும் போது அவங்களுக்கு அது புரியும். ஸோ இதை வந்து நான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன், எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு லைக் மேல் சைல்டுக்கு இதை வந்து ஃபீமேல்னால் என்ன அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஈக்குவலாக அவங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுடைய வேண்டுகோள் ரொம்ப செமையாக இருந்துச்சு. பட் உங்களுடைய மனக்குமுறல் ஒரு ஆதங்கம் வந்து உங்களை இந்த லாஸ்ட் இந்த பதிலில் தெரிஞ்சிச்சு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு சிம்பிளாக அந்த விஷயம் நீங்கள் வந்து பயங்கரமாக விரிவாக சொன்னீங்க. ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போனால் இப்போ சின்ன குழந்தைங்க வந்து ஜென்ஸுக்கு சரி யாருக்குமோ குழந்தைங்கள்ட்ட பொதுவாகவே குட் டச் பேட் டச் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, என்ன பொறுத்தவரை டோன்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டாலே மேட்ரு. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து கள்ளிப்பால் ஃபிலிம் வந்து இன்னும் இந்த இது அடுத்தடுத்து நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணுன்றதுக்கு நம்ம டீம் சார்பாக வந்து மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு பெரிய விஷஸ் நாங்கள் சொல்லிக்கோம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேக்கப்